சென்னை மணப்பாக்கம் பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடையாததால் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மாலதி. சென்னை மற்றும் சென்னையோட புறநகர் பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே இந்த மழைநீர் வடிகால் பணியானது முடிவடையாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை பொறுத்தவரை இந்த பணிகள் முழுமையாக 90% மேலாக இந்த பணிகள் முடிவடைந்திருப்பதாக ஒரு தவறான தகவலை தொடர்ச்சியாக கூறி வருவதாகவும் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறார்கள். இது குறிப்பாக சென்னை அடுத்தக்கூடிய சென்னை புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய இந்த மணப்பாக்கம், கொலப்பாக்கம், அதே போல முகலிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீர் வடிகால் பணியானது அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை இந்த பகுதிக்கு வந்த பிறகு பார்க்க முடிகிறது. தற்போது நேரலையில் பார்க்கக்கூடிய காட்சியும் பார்க்க முடியும். நமக்கு பின்னால் முடிவடையாத ஒரு மழைநீர் வடிகால் பணியானது அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருப்பதால் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் எப்படி ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இரண்டு வாகனங்கள் நேரெதிரே வரும்பொழுது ஒரு வாகனம் நின்ற பிறகுதான் எதிரே வரக்கூடிய வாகனம் சென்ற பிறகு அடுத்த வாகனம் செல்லக்கூடிய ஒரு சூழல் தற்போது இந்த பகுதி முழுவதுமாக நிலவுகிறது. குறிப்பாக இந்த மணப்பாக்கம், கொலப்பாக்கம், அடுத்த இருக்கக்கூடிய முகலிவாக்கம் முழுக்க இந்த சாலை இப்படித்தான் அந்த முடிக்கப்படாத மழைநீர் வடிகால் பணியாளர் அந்த போக்குவரத்து என்பது மிகவும் நெரிசலாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி வழியாக அதிக அளவில் பள்ளி வாகனங்கள் செல்லக்கூடிய மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட நாளொன்றுக்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இந்த வழியாக செல்லக்கூடிய நிலையில் இப்படி முடிவடையாத இந்த மழைநீர் வடிகால் பணியால் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக காணப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, குறிப்பாக இந்த பருவமழைக்கு பிறகு இந்த சாலை என்பது மிகவும் சேதமடைந்திருக்கிறது. சேதமடைந்த சாலையும் தற்போது வரை சீரமைக்காமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருப்பதால் அதிக அளவில் புழுதி கிளம்பி ஒரு புகைமூட்டமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு சாலையாக இந்த சாலை என்பது பார்க்கப்படுகிறது. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த மழைநீர் வடிகால் பணியானது அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருந்தால் கூட திறந்த வெளியில் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு பெரும் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. உயிர் சேதமும் இந்த மழைநீர் வடிகால் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தடுப்புகள் என்பது ஏற்கனவே அமைக்கப்பட்டு அந்த தடுப்புகளும் தற்போது அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களும் அதே போல நடந்து செல்லக்கூடியவரும் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இந்த பகுதியில் கடந்து செல்லக்கூடிய காட்சியை இந்த இடத்தில் வந்த பிறகு பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அதிகாரிகளை பொறுத்தவரை இப்படி எதுவும் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறக்கூடிய இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும், அதே போல சுற்றிலுமாக வலைகள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பினை ஏற்கனவே அதிகாரிகள் கொடுத்தனும் கூட இந்த இடத்தில் இந்த பணிகளை நடத்துவதற்காக ஒப்பந்ததாரர்கள் தற்பொழுது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத சூழலை இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் கூடிய பொதுமக்களை கேட்கும் பொழுது இந்த பகுதியில் பணிகள் நடைபெற்று வரும் பொழுது அந்த தடுப்புகள் இருந்தது, ஆனால் தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இந்த பணிகள் ஆனது அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த தடுப்புகளும் முழுமையாக அகற்றப்பட்டு திறந்த வெளியில் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கம்பிகள் வெளியே நீட்டிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. ஒருவேளை யாராவது அந்த வழியாக செல்லக்கூடிய யாரோ ஒருவர் கால் தவறி உள்ளே விழுந்தாலும் கூட பெரும் விபத்து ஏற்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் திறந்த வெளியே போடப்பட்டிருக்கின்ற இந்த மழைநீர் வடிகால் பணியால் பெரும் விபத்தோ அல்லது உயிர் சேதமோ ஏற்படுவதற்கு முன்னதாக இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் முன்வைக்கிறார்கள். குறிப்பாக அந்த பணிகள் நடைபெறக்கூடிய நாட்களில் சுற்றிலும் தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இந்த பள்ளம் என்பது ஒரு 3 அடி இருந்தால் பரவாயில்லை, கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடிக்கு கீழாக இந்த பள்ளம் என்பது தோண்டப்பட்டு அந்த இடத்தில் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. ஒரு 4-5 அடிக்கு மேலாக அந்த இரும்பு கம்பிகள் வெளியே நீட்டிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் போக்குவரத்து நெரிசல், இரண்டாவது பார்க்கும்பொழுது புழுதி நிறைந்த ஒரு சாலை மற்றும் இந்த முடிக்கப்படாத இந்த மழைநீர் வடிகால் பணியால் ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுவதற்கு முன்னதாக ஒரு துரிதமாக அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இப்படி முடிவடையாத ஒரு மழைநீர் வடிகால் பணி என்பது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கின்ற மழைநீர் வடிகாலை முழுமையாக தூர்வாரப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். அப்படி தூர்வாரி இருந்தால் அந்த வழியாக செல்லக்கூடிய கழிவுநீர் என்பது சென்றிருக்கும், ஆனால் அந்த கழிவுநீரும் செல்லாமல் அந்த வடிகாலிலிருந்து கழிவுநீர் நிரம்பி தற்பொழுது முடிக்கப்படாத அந்த வடிகாலுக்கு கழிவுநீர் வந்து தேங்கி இருப்பதாகவும் அந்த தேங்கி இருக்கக்கூடிய கழிவுநீரில் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் இங்குடைய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுநீரில் கொசுக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இப்படி பாதிக்கப்பட்ட சூழலில் தாங்கள் இந்த பகுதியில் வசித்து வருவதாகவும் முடிந்தவரையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த இடத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் அதே போல மாநகராட்சி அதிகாரிகளும் ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள். மாலதி, தாமோதரன் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.